ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் டைம். இன்னைக்கு நம்ம சேனல்ல கத்திரிக்காய் கொஸ்து எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் என்னென்னு பாத்துடலாம். கத்திரிக்காய நான் இந்த மாதிரி நறுக்கி தண்ணியில போட்டு வச்சு வச்சிருக்கேன். வரமிளகாய், கடலைப்பருப்பு, தனியா, உப்பு, கருவேப்பிலை, கடுகு, புளிய தண்ணியில ஊற வச்சு வச்சிருக்கேன். பெருங்காயத்தூள், இதான் அதுக்கு தேவையான பொருட்கள். இது இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயில் சிறிது எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பை அதில் போட்டுக்கலாம். நாலு வரமிளகாய் எடுத்திருக்கேன், அதையும் அதில் போட்டுக்கிறேன். ரெண்டையும் பிரட்டி விடுங்க. ரெண்டு ஸ்பூன் தனியா எடுத்து வச்சுருக்கேன், அதையும் அதில் போட்டு நல்லா எல்லாத்தையும் சிவக்க வறுத்துக்கலாம். எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை தட்டில் மாற்றி ஆற விட்டுக்கலாம். கடாயில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் காஞ்சதும் நம்ம நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காயெல்லாம் இதில் போட்டுக்கலாம். இன்னைக்கு 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்துருக்கேங்க. கத்திரிக்காயை தண்ணியில் நறுக்கி போட்டு வைக்கும்போது கருத்து போகாமல் இருக்கும். இது 4 பேர் சாப்பிடலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா பிரட்டி விடுங்க. இதை சுட்டும் செய்யலாம். இந்த கத்திரிக்காய்க்கு உப்பு போட்டுக்கலாம். அதை விட இதை எண்ணெயில் போட்டு பிரட்டி பண்ணும்போது இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இதை ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் வேக விட்டுறலாம். வறுத்த பொருளெல்லாம் ஆறிடுச்சு. நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. கத்திரிக்காய் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். கத்திரிக்காயெல்லாம் நல்லா மேலே பளபளன்னு எப்படி வெந்திருக்கு பாருங்கள். இதை ஒரு தட்டில் போட்டு ஆற விட்டு கையாலையும் பிசையலாம், இல்லைன்னா மத்தாலை நல்லா நெசுக்கி விட்டு விடுங்க. மிக்சியில் போட வேண்டாம், மிக்சியில் போட்டு அரைச்சா அது வந்து உருவே தெரியாமல் போயிடும். கடாயில் நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் விட்டுருக்கேன். இது நல்லெண்ணெய் நல்லாங்க செய்யணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். இது உப்புமாக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்குங்க. கடுகு நல்லா வெடிச்சிடுச்சு. பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா பிரட்டி விடுங்க. மசிச்சு வச்சுருக்க கத்திரிக்காயையும் அதில் போட்டுக்கலாம். சாதத்திலையும் பிசைஞ்சு சாப்பிடலாம், ரொம்ப அருமையாக இருக்கும். சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை நான் தண்ணியில் ஊற வச்சு இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன். அதெல்லாம் விட்டுறலாம். நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. நம்ம ஏற்கனவே கத்திரிக்காய்க்கு உப்பு போட்டிருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நம்ம அரைச்ச பொடியையும் இதில் சேர்த்துக்கலாம். பொடி போட்டோனையும் கெட்டியாயிடும் கொஸ்து. தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்குங்க. கெட்டியா இந்த மாதிரியும் வச்சு தயிர் சாதத்துக்கு சாப்பிடலாங்க, ரொம்ப அருமையா இருக்கும். நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். தோசைக்கு இட்லிக்கு கொஞ்சம் இந்த மாதிரி தளர இருந்தாதான் நல்லா இருக்கும். எல்லா சுவையும் சேர்த்து கொடுக்கறதுக்கு கொஞ்சமா வெல்லம் சேர்த்துக்கிறேன்.
சூப்பரா கமகமன்னு வாசனையோட கத்திரிக்காய் கொஸ்து தயாராயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.